ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ் அ பிகேனர் ஃபோட்டோகிராஃபராக ஸ்டோக் ஃபோட்டோகிராஃபி ஏஜென்சிக்குள்ளே என்டர் ஆகி ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண ஆரம்பித்தேன். அதில் சில ஃபோட்டோ அப்ரூவ் ஆயிருக்கு, சில ஃபோட்டோ ரிஜெக்டும் ஆயிருக்கு. அப்படி அப்ரூவ் பண்ண சில ஃபோட்டோஸ் வந்து சேல்ஸ் ஆகவும் ஆரம்பிச்சிருக்கு. எந்தெந்த ஃபோட்டோ சேல் ஆயிருக்கு, அந்த சேல்ஸ் ஆன ஃபோட்டோவுக்கு எவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். எனக்கு இதுவரை வந்திருக்க அமௌண்ட் வந்து பெருசாக இல்லை அப்படின்னாலும் என்ன மாதிரியான பிகினர்ஸ்க்கு வந்து இது ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். என் ஒய் ஆர் யூ வெயிட்டிங் ஃபார்? கம், லெட்ஸ் கோ டு த வீடியோ. அஸ் அ பிகைனராக நான் ஸ்டார்டிங்கில் மொபைலை வச்சு தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு புது கேமரா ஒன்று வாங்கினேன். இதுதான் நான் ரீசெண்டாக ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்க கேமரா. இந்த கேமராவோட மாடல் பார்த்திங்கன்னா கெனனோட M50 Mark II. இந்த செட்டோட நமக்கு கொடுக்குற இந்த கீட் லென்ஸை மட்டும் தான் வச்சு நான் இதுவரையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன். பார்க்கலாம், ஒருவேளை ஃபியூச்சரில் நல்ல ஏர்னிங்ஸ் வர ஆரம்பிச்சதுன்னா இந்த லென்ஸுக்கு பதிலாக நம்ம 50mm யூஸ் பண்ணி பார்க்கலாம். M50யை பொறுத்த வரையும் எல்லா லென்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து அடாப்டர் இருக்குது. ஸோ அடாப்டரை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லென்ஸ் வச்சு தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அது மட்டும்தான் இதில் ஒரு பிரச்சனை, மற்றபடி ஓகே. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டோக் ஃபோட்டோகிராஃபி ஏஜென்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிற ஃபஸ்ட்டு ஸ்டோக் ஃபோட்டோகிராஃபி ஏஜென்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடோபி ஸ்டாக். இதில் வந்து என்னோடய மொத்த சேல்ஸ் சாட் வந்து இதில் ஃபஸ்ட்டு காமிக்கிறது வந்து என்னோடய மொத்த சேல்ஸோட சாட்டு. இதில் பார்த்திங்கன்னா எனக்கு அதிகமாக சேல் ஆனது இந்த ஆதியோகி சிவா, கோயம்புத்தூரில் இருக்கிற இந்த ஒரு ஆதியோகி சிவா அப்படின்ற இமேஜ் வந்து எனக்கு $3.05 எனக்கு வந்து ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா எனக்கு 4 times டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ இந்த இமேஜை வந்து நான் பிக் ஸ்க்ரீனில் காட்டுறேன். இதுதான் அந்த இமேஜ். இந்த இமேஜை நான் எடுக்கும்போது கோவிட் சுச்சுவேஷன் இருந்ததுனால அங்கே டூரிஸ்ட்டோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் நான் எடுத்த கிளிக் இது. அண்ட் இதில் சேல்ஸ் ஆகிற இமேஜ் எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஆர் எக்ஸ்டெண்டட்னு ரெண்டு விதமான லைசன்ஸில் சேல் ஆகும். இந்த ரெண்டு விதமான லைசன்ஸில் எதில் சேல் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ஏர்னிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம செகண்டாக பார்க்க போகிறது ஒரு அக்ரிகல்ச்சர் சம்மந்தமான ஒரு இமேஜ். இதில் இருக்கிற மாடல் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு தான். இதை நான் பிக் ஸ்க்ரீனில் காட்டுறேன். ஆனால் இந்த இமேஜில் என்னோடய ஃப்ரெண்டு வந்து பருத்தி செடிகளுக்கெல்லாம் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட அந்த பூச்சி மருந்துகளை அடிச்சிட்ருப்பார். ஸோ அது சம்மந்தமான இமேஜ். இந்த இமேஜ் எனக்கு 2 times டவுன்லோட் ஆச்சு. டோட்டலாக பார்த்திங்கன்னா $1.32 வந்து எனக்கு இதுலேருந்து கிடச்சிருக்கு. தேர்டாக நம்ம பார்க்க போகிற இமேஜ் வந்து ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டில் எடுக்கப்பட்டது. இதை நான் பிக் ஸ்க்ரீனில் காட்டுறேன். இந்த இமேஜை நான் எடுக்கும்போது காரைக்காலில் இருக்கிற ஒரு மார்க்கெட்டில் அந்த ஃபிஷ்லாம் அப்படியே சாதாரணமாக அந்த தரையில் வச்சுருந்தாங்க. ஸோ அப்போதைக்கு நான் எடுத்த இமேஜ் இது. அண்ட் இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா 1 time மட்டும்தான் டவுன்லோட் ஆச்சு, பட் $1.17 எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து நம்ம ஃபோர்த்தாக பார்க்க போகிறது சேம் அதே ஆதியோகி சிவா தான். அதே கோயம்புத்தூரில் எடுத்த இமேஜ், பட் வேறு ஆங்கிளில் அந்த சைஸ்லாம் மாற்றி எடுத்தேன். ஸோ அந்த இமேஜ் வந்து 2 times டவுன்லோட் ஆயிருக்கு, $0.61 எனக்கு கிடச்சிருக்கு. ஃபிஃப்த்தாக பார்த்திங்கன்னா ஒரு கோழியோட தாடை கீழே கை வச்ச மாதிரியான ஒரு இமேஜ். இதே நான் பிக் ஸ்க்ரீனில் காட்டுறேன். இந்த இமேஜ் வந்து நான் எடுத்த இடம் என்னென்னு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன கார்டனில் எங்கள் வீட்டு கோழி வந்து அது மேலே உட்காந்துருந்துச்சு. ஸோ அப்போ ஒரு யதார்த்தமாக என்னோடய கையை வச்சு எடுத்த ஒரு கிளிக்கு. இது சேல் ஆகும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் வந்து சேல் ஆகிருக்கு. இந்த ஒரு கோழியோட இமேஜ் எனக்கு 1 time டவுன்லோட் ஆயிருக்கு, $0.39 எனக்கு கிடச்சிருக்கு. அண்ட் சிக்ஸ்த்தாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபயர் ஒர்க் அது சம்மந்தமான ஒரு இமேஜ். ஸோ அதையும் நான் பிக் ஸ்க்ரீனில் காட்டுறேன். இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா எனக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கடையிலேருந்து எடுத்தது. இதில் பார்த்திங்கன்னா மெட்டலை வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அந்த மெட்டல் கட்டரை வச்சு. ஸோ அப்போ வந்து எடுத்த இந்த ஃபோட்டோ. இது எவ்வளோக்கு சேலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 time டவுன்லோட் ஆயிருக்கு, $0.33. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேம் அதே ஆதியோகி சிவாவோட இமேஜ். அதில் பார்த்திங்கன்னா கலர்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ் எல்லாமே மாறி இருக்கும். இது ஒவ்வொரு இமேஜும் $0.28 எனக்கு டவுன்லோட் ஆயிருக்கு. ஓகே, எனக்கு அடோபி ஸ்டாக்கில் இருக்க மொத்த டவுன்லோடு வந்து இவ்வளோ தான். எனக்கு கிடச்சிருக்க ஏர்னிங்ஸ் வந்து $7.42. இது ஒரு சின்ன அமௌண்ட்டாக இருக்கலாம், பட் என்ன மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற பிகினர்ஸ்க்கு வந்து இது ஒரு சின்ன ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி ஏஜென்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது தான். ஓகே, இந்த ஒரு ஏஜென்சியில் எனக்கு கிடச்சிருக்க டவுன்லோட்ஸ் அண்ட் ஏர்னிங்ஸ் இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதை க்ரியேட் பண்ணதுனால குவாலிட்டி கொஞ்சம் சதையலாம். ஃபஸ்ட்டாக எனக்கு இந்த ஏஜென்சியில் டவுன்லோட் ஆன ஒரு இமேஜ். இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா லண்டனில் எனக்கு சேல் ஆகிருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா $0.44 எனக்கு கிடச்சிருக்கு. செகண்ட் நம்ம பார்க்க போகிறது இது ஒரு இன்சுலின் பிளான்ட்டு. இது வந்து நான் மூணார் போகும்போது ஒரு மூலிகை தோட்டத்தில் போயிட்டு எடுத்த ஒரு இமேஜ். ஸோ இது பார்த்திங்கன்னா $0.10 எனக்கு டவுன்லோட் ஆகிருக்கு. தேர்டாக பார்த்தீங்கன்னா இதனோட ஃப்ரெண்டோட இமேஜ். ஆல்ரெடி ஒரு இமேஜ் வந்து நீங்கள் அடோபி ஸ்டாக்கில் பார்த்துருப்பீங்க, சேம் மாடல் தான். அவர் வச்சு எடுத்த இந்த இமேஜ் வந்து $0.30 எனக்கு டவுன்லோட் ஆயிருக்கு.
அண்ட் இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் அதியோகி சிவா டெம்பிளில் எடுத்த ஒரு இமேஜ். இதை பார்த்திங்கன்னா மாடலோட கையில் வந்து ருத்ராட்ச சுற்றி எடுக்கப்பட்ட ஒரு இமேஜ். இது பார்த்திங்கன்னா 0.44 சென்ஸுக்கு எனக்கு டவுன்லோட் ஆயிருக்கு. அண்ட் இது பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் இமேஜ்னு கூட சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா 9 டைம்ஸ் வந்து எனக்கு டவுன்லோட் ஆயிருக்கு. பட் ஈச் டவுன்லோட்ஸுக்கு எனக்கு 10 சென்ட் தான் கிடச்சிது. இந்த இமேஜை இன்னும் கொஞ்சம் நான் பெட்டராக எடுக்கணும்னு நினைக்கும் போது அந்த சிவன் ஸ்டாச்சுவில் இருந்த அந்த காதில் இருந்த ஒரு தேன் கூடு வந்து கலைஞ்சிருச்சு. ஸோ அந்த டைமில் என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா எல்லோரையும் வெளியே ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லோரும் வெளியே போக சொல்லிட்டாங்க. அந்த டைமில் வந்து அந்த இந்த கேட்டுக்கு பின்னாடி இருந்து நான் எடுத்த இமேஜ் இது. ஸோ இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது பார்த்திங்கன்னா 0.90 சென்ஸுக்கு வந்து எனக்கு டவுன்லோட் ஆயிருக்கு. இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் சைடில் ஒரு ரோஸை கீழே போட்டு எடுத்த இமேஜ். இது பார்த்திங்கன்னா 2 டைம்ஸ் எனக்கு டவுன்லோட் ஆயிருக்கு 0.20 சென்ஸுக்கு. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் வந்து லவ்வர்ஸ் டே அன்னைக்கு தான் சேல் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஏஜென்சியில் எனக்கு ஆயிருக்கு டவுன்லோட் பார்த்திங்கன்னா 15. இதில் எனக்கு கிடச்சிருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான், $2.38 தான் எனக்கு கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ டோட்டல் லேர்னிங்ஸ் பற்றி பார்க்கலாம். ஒரு ஏஜென்சியில் $7.42 அண்ட் இன்னொரு ஏஜென்சியில் எனக்கு $2.38. இப்போ டோட்டல் பண்ணி பார்க்கலாம். 7.42 + 2.38 டோட்டல் பண்ணி பார்த்தா $9.8 வருது, கிட்டத்தட்ட $10. ஓகே, இப்போ $9.8 இன்டூ ருப்பீஸில் கன்வெர்ட் பண்ணால் இன்னைய ரேட்டுக்கு 800 ருபீஸ் வருது. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து 800 இந்தியன் ருபீஸ். அண்ட் தேங்க்யூ காய்ஸ், இதுவரையும் பொறுமையாக இருந்து என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோட ரெஸ்பான்ஸை பொறுத்து மந்த்லி மந்த்லி எனக்கு சேல் ஆகிற ஃபோட்டோஸ் அண்ட் ஏர்னிங்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.